இன்று திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் ஜெயமோகன் சில வருடங்களுக்கு முன் தனது சமூக வலைத்தளத்தில் எம்ஜிஆர் பற்றி தவறான கருத்து பதிவு செய்திருந்தார். அதை ஆனந்தவுடன் பிரசுரித்திருந்தது. அதை எதிர்த்து நாம் இதற்கு முன் உண்ணாவிரத நிகழ்ச்சி ஒன்றை இதே இடத்தில் நடத்தினோம். அந்த சமயத்தில் ஜெயமோகனின் நம்பரை பற்றி அறிந்து விவரம் அறிந்து அதை நண்பர்களுக்கு பகிர்ந்தளித்தேன். தொலைபேசி எண்ணை வந்து எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருமே அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்க பேசி 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 அவர் ஃபோனை எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை உருவாக்கணும். அந்த நிலைமையை வந்து பிரேமலதா அவருக்கு உருவாக்கும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் ஏற்படுத்துவோம். ஏன்னா நம்ம இந்த நிகழ்ச்சியோடு அப்படி விட்டுறக்கூடாது. தேர்தல் முடிய வரைக்கும் பிரேமலதாவை வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவோம். நம்ம அது நடக்கும், அதை நடத்தி காட்டுவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இன்றைக்கி வந்து கருப்பு எம்ஜிஆர் என்னிடமோ சொல்லிக்கிட்டு அவர் என்னமோ பண்ணார். நான் ஆரம்பத்திலேருந்து கூடவே இருந்து அவரை பார்த்துறேன். பத்திரிகைத்துறையில் அவர் இத்தனை வருஷங்களில் இருந்த அனுபவத்தில் வந்து அவரோட அவர் கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அவரோட தொடர்பில் இருந்தேன். அதுக்கப்புறம் அவருடைய போக்குகள் நமக்கு சரியாக வராதனால ஒதுங்கிட்டோம். திருமணத்திற்கு முன்வரை விஜயகாந்த், திருமணத்திற்கு அப்புறம் விஜயகாந்த் அப்படி எடுத்துக்கலாம். திருமணத்திற்கு முன்வரை வந்து உலகா இருந்தார். அவருடைய நண்பர் வந்து அவரை வழிநடத்தினார், இப்ராஹிம் ராவுத்தர். ராவுத்தர் வழிநடத்த வரைக்கும் ஒரு சரியான படியில் இருந்தார். எல்லாரோடும் நல்ல நட்போடு இருந்தாங்க. அவருடைய ராஜபாத்தர் திரு திரு டீனரில் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து பத்திரிகாரங்க அத்தனை பேர் வந்து இருந்துட்டு போவாங்க. அது ஒரு ஒரு வந்து புரட்சித் தலைவருக்கு எப்படி ஒரு ஆமா வருது அந்த மாதிரி பத்திரிகாரங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து அவ்வளோ புகழிடமாக இருந்தது. அந்தளவு விஜயகாந்த் சரியாக இருந்தார். ராவுத்தர் தான் அத்தனையும் வழி நடத்துறது. விஜயகாந்த் வந்து இவர் சொல்கிறத கேட்பார், அவ்வளோதான். படங்களை நடிப்பார், இவர் நண்பர்கள் சந்திப்பார், இந்த மாதிரி இருந்துச்சு. ஒழிய அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ராவுத்தர் வந்து காங்கிரஸ் ஆதரவு, இவர் வந்து கருணாநிதி ஆதரவு, விஜயகாந்த். அந்த அதாவது ஒரே நேரத்தில் எட்ட குதிரைகளை சவாரிக்கு பார்த்தீங்களா, அது ரெண்டு ஒரே நேரத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இது நிறைய பேர் அதை மறந்துருப்பாங்க. இன்றைக்கி உள்ள அரசியல் சூழ்நிலை அந்த பழைய விஷயங்களை மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க திருமணத்தை வந்து விஜயகாந்த் திருமணத்தை நடத்தி வச்சதே வந்து கருணாநிதியும் மூப்பனார், ஜி கே மூப்பனார் தான். இந்த ரெண்டு பேரும் நடத்தி வச்சாங்க. மதுரைக்கு அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன். அன்றைக்கி வந்து அவர் இருந்த நிலைமையில் அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு. அதாவது வந்து யாரையும் சரியாக வந்து கவனிக்கலை. இந்த திருமணத்தில் வந்து யாரையுமே சரியாக கவனிக்கலை. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். சரி, இனிமேல் அவ்வளோதான், இந்த விஜயகாந்த் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவரை நாம் வந்து தொடர்பு வச்சு ரொம்ப கஷ்டம். திருமணத்திற்கு முன் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தை கொண்டு புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன் போன்ற மிகப்பெரிய படங்களை தயாரித்து மிகப்பெரிய வெற்றி பெற்றன அந்த படங்கள். விஜயகாந்தின் சினிமா வாழ்வின் உச்சம் அந்த இரு படங்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த படங்களினால் அந்த அவர்களுடைய புகழும் விரிவடைந்தது. ஆனால் திருமணத்திற்கு பின் இந்த உச்சமும் இந்த மிச்சமும் அத்தனையும் அவரை தாண்டி பிரேமலதாவின் கையிலும் அவருடைய தம்பி அதாவது விஜயகாந்தன் மைத்துனர் சுதீஷின் கையிலும் சென்று விட்டது. ராவுத்தர் தனித்து விடப்பட்டார். தனித்து விடப்பட்டு கடைசி வரையிலும் அவர் அனாதையைப் போல்தான் அவருடைய வாழ்க்கை அமைந்தது. விஜயகாந்திற்காக திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்தவர் அவர். அந்த தியாகத்தை மதிக்காத மனைவி மைத்துனர் பேச்சை கேட்டு விஜயகாந்தும் அவர்கள் போக்கிலே சென்றது தான் மிகப்பெரிய கொடுமை. அந்த துரோகத்திற்கு மன்னிப்பே கிடையாது. விஜயகாந்த் எத்தனை அரசியல் வாழ்க்கை நடத்தினாலும் எத்தனை உயர்வை தொட்டாலும் அது உயர்வை தொட முடியாது. தொட்டாலும் அதனுடைய வீழ்ச்சி வந்து இந்த துரோகத்தினால் ஏற்படும் என்பது நிச்சயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரேமலதா சுதீஷ் இருவரும் விஜயகாந்தை எந்த அளவு வந்து கையாண்டார்கள் என்பது வந்து சமீபகாலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் பொது இடத்திற்கு வந்து பிறரை அடிப்பதும் உதைப்பதும் சட்டமன்றத்திற்கு சென்று நாக்கை துருத்தி கொண்டு பேசுவதும் இதெல்லாம் வந்து எப்படி வந்தது, அந்த குணாதிசயங்கள் எப்படி மாறிப்போனது, திருமணத்திற்கு முன் அப்படி அவர் அப்படி இல்லையே, இப்படி மாறிப்போன விஜயகாந்த் இப்படி உருவாக்கிய பிரேமலதாவும் சுதீஷும் அதற்கான பலாபலன்களையும் தண்டனையும் இனி அனுபவிக்க வேண்டும். அதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி பிரேமலதா சொன்ன விமர்சனம் அவருக்கு மிகப்பெரிய தண்டனை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. அதை எம்ஜிஆர்ஸிடம் சேர்ந்து அந்த தண்டனை தருவார்கள். அதை இந்த தேர்தல் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டையாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். சரியான பாடம் போகட்டும் பிரேமலதாவுக்கு. தேர்தலுக்கு பின் அந்த கட்சிக்கு இதுவரை ஏதோ ஒரு சதவீதம் வாக்கு இருக்கிறது என்று சொன்னார்களே, அது 1% வாக்கு கூட இல்லாத அளவு நம்ம நிலைமையை உருவாக்கும். அதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் அறிவிக்கிறோம்.